நோய் தீர்க்கும் மருந்து எது என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் ஞானிகள் பார்த்துட்டு இருப்பாங்க, ஞானிகள் பாடப்படுது. இப்போ அந்த ஒரு மக்கள் பல பேர் சாப்பிட்ருக்காங்க. அந்த உணவு வந்து அமுதம், நோய் தீர்க்கும் மருந்து. அந்த மருந்து நம்ம இங்கே குடியில் சாப்பிட்றதெல்லாம் நோய் தீர்க்கும். ஆகவே இந்த இங்கே சாப்பிட்றதுக்கும் புண்ணியம் வேண்டும், விழாவில் கலந்து கொள்ளும் புண்ணியம் வேண்டும். மேலும் மேலும் நீங்கள் அருள் பெறுவதற்கு இந்த கொள்கை கடைபிடித்து எல்லாம் உள்ள ஆசான் அகத்தீசன் திருவடியை ஆசான் ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு நன்மை என்றார்கள், ஒரு முறையாவது யாருக்காவது ஒருத்தர்கிட்ட போய் அகத்தீசன் போய் பேசணும். அகத்தீசன் போய் பேசும்போது பெரிய வாய்ப்பு கிடைக்குது அல்ல, ஏன்னா அவரோட நாம சொல்ல முடியாது. நாம சொல்லும்போது அப்படி சொன்னாலே போதும், அகத்தீசா என்றால் பல கோடி ஞானிகள் ஆசி கிடைக்கும். ஆகவே ஞானியின் பெருமை பேசுங்கள், ஞானிகள் நாம சொல்லுங்கள். அதுக்கு ஒன்றும் அதிகம் ஒரு இது கிடையாது, சனங்கள்லாம் கிடையாது. இப்போ எப்போ வேணாலும் சொல்லலாம், உட்காந்து செய்யணும் அவசியம் இல்லை. நாங்களாம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டோம், நான் ஒரு வியாபாரி, சைக்கிளில் போய்கிட்டே இருப்போம், ஆகாயத்தை பார்த்து அகத்தீஸ் அகத்தீசன் சொல்லிட்டே போயிருக்கேன். அந்த பூச்சி ஏற்றுக்கிட்டார் அவர், என்னடா இது ஆச்சரியம், வியாபாரி நான் ஒரு வியாபாரி, சைக்கிள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். நான் இது எனக்கு வந்து வயிற்று பழக்கம் செய்யலை, இந்த ஊர் ஊராக போகும்போது ஆகாயத்தை பார்த்து சொல்லிகிட்டே போயிருந்தேன். பட்டாச்சார் ஆகாயத்தில் அகத்தீஸ் நாம சொல்லிகிட்டே போயிருந்தோம் பார்த்து பார்த்து. ஆகவே எந்த வகையிலாவது ஒரு மனிதனுக்கு ஒரு முறையாவது அகத்தீஸ் நாம சொல்ல வேண்டும், மாதம் ஒருவருக்கு அது அன்னதானம் செய்ய வேண்டும். அது மாதிரி செய்து வந்தால் இந்த பிறவியை தக்க வைத்துக் கொள்ளலாம். பிறவியை தக்க வைத்துக் கொள்வது என்பதே சாதாரண அறிவு இல்லாது, சாதாரண அறிவு உள்ளவர்கள் பிறவியை தக்க வைத்து கொடுக்க முடியாது. பிறவி பிறந்தவர்கள் மோச்சிக்கிறது, சாதாரண அறிவு உள்ள மக்களுக்கு அது வாய்ப்பு கிடையாது. ஆனால் கை நாட்டும் தேடிக்கொள்ளலாம். எப்படின்னா ஞானிகள் நம்ப வேண்டும், ஞானியை நம்பினால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதான் சொன்னார் பட்டினத்தார், நாட்டமின்றி இரு சர்க்கூறு பாதையத்தை நம்புனார். நாட்டமின்றே இரு சர்க்கூறு பாதையத்தை நம்பு, பொம்மல் ஆட்டமின்றே இரு பொல்லாத உடலை, கடந்த சந்தை கூட்டமின்றே இரு சுற்றத்தின் வாழ்வை, குடங்கவு நீர் ஓட்டமின்றே இரு நெஞ்சை உபதேசினார். மனசுக்கு சொல்லிட்டார், நாட்டமின்றே இரு சர்க்கூறு பாதையினார். எப்போதும் நாட்டம்னா விரும்பணும், நாட்டம்னு விரும்புதல். நாட்டமின்றே இரு சர்க்கூறு பாதையத்தை நம்புனார். சர்க்கூறு பாதை யாரானா, இங்கே இருக்க பொங்கல் புளியர் சாப்பிட்றான் சர்க்கூர் வைக்க முடியுமா, புரோட்டா சப்பாத்தி குருமா சாப்பிட்ட நம்மளார் நல்லா சாப்பிட்றேன். அந்த சாப்பிடும்போது சொல்லுவான், எல்லாம் கடவுள் கொடுத்தோம்மா, நெய்ப்பால் சாப்பிட்டேன். இவன்லாம் ஞானி அல்ல, அவன் இருக்கான் ஞானிகளா, வைராக்கியம் மிகப்பெரிய வைராக்கியவான்கள். நாட்டை பெண்ணே இரு சர்க்கூறு பாதையை நம்புனான். யார் பட்டா தார் யாருன்னு கேட்டேன், அது ஏனே என்னை நினச்சிக்கையா, நானே சர்க்கூறு தான் சொன்னது பட்டாத்தார். நாட்டமின்றே இரு சர்க்கூறு பாதையத்தை நம்பு, உம்மா லாட்டமின்றே இரு பொல்லாத உடலை, அடந்த சந்தை கூட்டமின்றே இரு சுட்டத்தின் வாழ்வை, கூட்டம் கவனியில் ஓட்டமென்றே இரு நெஞ்சை உனக்கு உபதேசினார். எப்போதுமே நாட்டம் என்பது விரும்பணும், எப்போதும் ஞானிகள் திருவடியை போச்சு. யார் யார் பட்டினத்தார், அவரும் பெரிய ஞானி தான், இல்லை அவர் காலனை வென்றவர்கள், பட்டினத்தார் பத்திரிகை திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் பதவி இவெல்லாம் காலனை வென்றவர்கள். நாட்டமென்றே இரு சர்க்கூறு பாதத்தை நம்ம யார் யார் சர்க்கூறுனா, அடே நானே தானே சர்க்கூறுனார் பட்டினத்தார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.